கடகராசி என்பர்களே ஒரு காரியம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களா, அந்த காரியத்துல அப்பா எனக்கு நிம்மதியா போச்சு, இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் இப்ப தீர்ந்துடுதுப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு அதே மாதிரிதான் காலை வேலைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சாயந்தரம் 6 to 8 யார்ட்டையும் பேசும்போது பழகும்போது சட்டு நமக்கு எழுத்தாப்புல பேசணும்னா நம்மளே மன்னிச்சுடன் கேட்டுள்ளோம். ஏன்னா தப்பு கிடையாது, ஒருவேளை நம்மளுடைய பர்செப்ஷனோ அவங்க சொன்ன விஷயத்தை ஒரு ஊர்ஜிதம் பண்ணுறது தவறாக கூட இருக்கலாம். இன்றைக்கி சாயந்தரம் 6 to 8 வரைக்கும், அப்போ வரைக்கும் சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது, சிவநாமத்தை சொல்லிக்கிறது, முருகப்பெருமானை வேண்டிக்கிறது, மகாவிஷ்ணுவை வேண்டிக்கிறது மாதிரி உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை பிரார்த்தனை செய்து கொள்வது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அந்த முடிவில் அடிக்கடி மாற்றம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த முடிவை பிறரை சார்ந்து இருக்கங்காட்டி அதில் மாற்றங்கள் அடிக்கடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கடைசியாக ஏதாவது முடிவு எடுத்தால் கூட அந்த முடிவுக்கு பல பேர் ஒத்துழைக்காத சூழ்நிலை எதிர்காலத்தில் வரலாம். கடகராசி என்பர்கள் சாதுரியமாக பேசி ஒரு காரியத்தை சாதிச்சுடுவேன். அரிசி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கவா, தானியம் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கைலாம் அமோகமான பலன்கள். இத்தனை நாள் ஓடாத விஷயங்கள் திருப்பியும் உங்களுக்கு செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிரத்திங்கரா வழிபாடு, கடகராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு.